ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். லெமன் ஜூஸ் ரெண்டு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெயில் நாள்லாம் நமக்கு ஞாபகம் வர்றது லெமன் ஜூஸ் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். இது ஈஸியாக குயிக்காக செய்து முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ஜூஸு. இப்போ ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் செய்து காமிக்க போகிறேன். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி, புதினா ரெண்டு தழை, மிளகுத்தூள் கால் டீஸ்பூன், ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ ஒரு ஜாரில் லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். புதினா ரெண்டு தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை, உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். லெமன் தோல் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் புதினா இஞ்சிலாம் சேர்த்ததால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் லெமன், ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ சப்சா சைடு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே அரை டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஊறட்டும். அது லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். சப்சா சைடு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப கூலிங், இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பபுள்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பொதுவாக சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு ஐஸ் டியூப் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.